ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தர்ஷுஸ் கிரியேஷன். இன்றைக்கி நாம் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் ஜவ்வரிசியில் புட்டிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஜவ்வரிசி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. 1 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் தண்ணி. 2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டரில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் ஜவ்வரிசி எடுத்த கப்லேயே 1/4 கப் சர்க்கரையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சர்க்கரை பாகு பதத்துக்கு வர வேண்டாம், கரைஞ்சாலே போதும். நம்ம இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் எது வேணால் சேர்த்திக்கலாம். ஃபுட் கலர் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசியை ஆட் பண்ணிடலாம். நல்லா வடிச்சுட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி இஞ்சி வேகிற முடியும். நீங்கள் நல்லா கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க. ஏன்னா சில ஜவ்வரிசி வந்துட்டு அடி பிடிச்சிடும், அதனால் நம்ம நல்லா கலறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அது தண்ணி இஞ்சி வேகிற முடியும். நீங்கள் சிம்லேயே வச்சுட்டு விட்டுருங்க. அது நல்லா தண்ணி இஞ்சி நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் ஜவ்வரிசி வேகணும். சிம்லேயே எடுக்கட்டும். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் நெய் ஊற்றி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தடவிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசியை இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணத்தில் நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லா கிண்ணத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணி ஊற்றி ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இட்லி தட்டுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிண்ணத்தை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கோங்க. இட்லி குக்கரை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க. அப்புறம் நம்மளுக்கு சூப்பரான ஜவ்வரிசி புட்டிங் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இட்லி குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். அப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். அப்படியே கவுத்துனிங்கனாலே அது அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்துட்டு தேங்காவை கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச புட்டிங்கில் நம்ம இது நல்லா டிப் பண்ணிக்கலாம். இப்போ டிப் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் கோட் ஆகணும். இப்போ பாருங்கள், நான் எல்லா புட்டிங்கையும் டிப் பண்ணியாச்சு. சூப்பரான டேஸ்டான ஜவ்வரிசி புட்டிங் ரெடி. நாங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தர்ஷுஸ் கிரியேஷனுக்கு. தேங்க்யூ.